மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கீழப்புதூரில் உள்ள பியாசி பாணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், அதிமுகவில் இதுவரை 3500 பேர் தேர்தலில் போட்டியிட விருப்பமான அளித்துள்ளனர். ஆனால் சில ஊடகங்கள் தேர்தலில் போட்டியிட யாரும் தயாராக இல்லை என்பது போல் செய்திகள் வெளியிடுகின்றன. தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்துவது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அதில் வெந்த பொண்ணில் வேல் பாசுவது போல் தமிழக முதல்வர் இது குறித்து வாய் திறக்காதது வேலியே பயிரை மேய்கிறதோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஷூ மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டுமென அதிமுக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் மருத்துவமனை தொடங்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியிட்டார். தற்போது பணிகள் தொடங்கியிருப்பது அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி என தெரிவித்தார். ஷூ இதில் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாநில பொறுப்பாளர்கள், நகர்கழக செயலாளர்கள் மற்றும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், வரியறிந்திருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் 76வது பிரதமர் ஒன்றியங்களிலும் அனைத்து நகரங்களிலும் அனைத்து பேரூராட்சிகளிலும் தினந்தோறும் ஒவ்வொரு இடத்தை தேர்வு செய்து நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் திருக்கரங்களால் அன்னதான விருப்பம் கட்டியிருக்கிறார். இங்க இருக்கிற நாங்கள் எல்லாருமே பொதுச் செயலாளர் பேர்ல இங்கே சோழர்கள் கட்டியிருக்காரு, மகேந்திரன் கட்டியிருக்கிறது, அண்ணன் மரியாதைக்குரிய முன்னாள் அண்ணன் சட்டமன்ற தவசீன கட்டியிருக்காரு, நீதிபதி கட்டியிருக்கிறாரு, இங்கே இருக்கிற எல்லாருமே கட்டியிருக்காரு. சார்படி மாவட்ட செயலாளர் இது எல்லாம் உண்மை. இன்னைக்கு தேனியில பாராளுமன்ற தொகுதியாக இருக்கட்டும், மதுரை பாராளுமன்ற தொகுதியாக இருக்கட்டும், விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி, இந்த மதுரைக்கு 3 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு, சிவகங்கை ராமநாதபுரம் என்று பாராளுமன்ற தொகுதிகள், திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி. இன்னைக்கு அதான் சூப்பராக இருக்கு.